வணக்கம் பாபுக்கும் சார் சிசைபிட்டு 25க்குள்ளே இருக்கிற பெஸ்ட் மோட்ஸை பற்றி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பார்த்திங்க அப்படின்னா 25,000 செக்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த மந்த்துக்கான 25,000க்குள்ளே இருக்கிற பெஸ்ட் மோட்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 25,000க்குள்ளே இருக்கிற இந்த ஃபோன்ஸையும் நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். நம்பர் 4 சிம்பிளி வேஸ். ஸோ இந்த ஃபோன்ஸை நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நம்பர் 3 நாட் பேட். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்க ஃபோன்ஸ் தான் சுமாராக தான் இருக்கும். பட் ஒரு சில பேர் இருப்பாங்க எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பிராண்ட்லேருந்து தான் மொபைல் வேணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த பிராண்டில் இருக்கிறதுல பெஸ்ட்டாக இருக்கிற மொபைலை பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வச்சிருப்பேன். ஸோ டெஃபினெட்டாக உங்களுக்கு அந்த பிராண்டில் தான் மொபைல் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை தான் சூஸ் பண்ணி ஆகணும். பட் குட் அப்படிங்கிற செக்மெண்ட். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஃபோனில் ஸ்பெக்ஸ் எல்லாமே நல்லா கவர் பண்ணியிருப்பாங்க. பட் பெஸ்ட்னு சொல்லிட முடியாது. ஸோ பெஸ்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டை வச்சிருக்கேன். நம்பர் 1 பெஸ்ட் இந்த செக்மெண்ட். ஸோ இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிற பெஸ்ட் மோட்ஸ் தான் நான் இந்த செக்மெண்ட்டில் வைக்க போகிறேன். இது நீங்கள் கண்ணை முடிவிட்டு சூஸ் பண்ணலாம். ஃபைனலாக இருக்க பார்த்திங்க அப்படின்னா மோட்டோ H30. ஸோ இதோட 6GB 120GB வேணும் பார்த்திங்க அப்படின்னா 25,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். டிஜஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்மளுக்கு ஸ்னாப்ட்ராகனோட 778G+ கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ராசஸர். நெக்ஸ்ட் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 144Hz கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக எலக்ட்ரிக் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 50MP கொண்ட கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த 5G பேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 13 5G பேண்ட்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரியலி ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபோன். ஸோ உங்களுக்கு ஆட்ஸ் அதிகமாக ப்ளே பண்ண மாட்டாங்க. ஃபோனில் நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதே தான் பார்த்திங்க அப்படின்னா இது பேட்டரி கெப்பாசிட்டி. பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 4020mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இப்போ இருக்கிற எல்லா ஃபோன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா 5000ங்கிறதே மினிமம் ஆயிடுச்சு. பட் 5000mAh கூட கொடுக்கல இவங்க. எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனை நாட் பேட் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் வைக்க போகிறேன். ஸோ டெஃபினட்டாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டோ ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். ப்ராசர் எல்லாமே ஓகேன்னு தான் சொல்லுவேன். பட் அந்த இடத்துல பேட்டரி மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியாகணும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த இருக்க ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா விவோ T1 Pro அண்டு iQOO G6 Pro. ஸோ இது ரெண்டு ஃபோன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா பிராண்டிங் மட்டும் தான் இங்கே டிஃப்ரெண்ட். பட் மற்ற பற்றி பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெக்ஸ் எல்லாமே சேம் தான். ரெண்டு ஃபோன்ஸுமே நம்மளுக்கு ஸ்னாப்ட்ராகனோட 770G கொடுத்துருக்காங்க. இது ரியலி ஒரு நல்ல ப்ராசர். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு அமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா பீக் பிரைட்னஸாக 1300mAh கொடுத்துருக்காங்க. அடுத்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு 4700mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனை நான் குட் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் வைக்கலான்னு இருக்கேன். ஸோ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபோன் தான் சொல்லணும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த ஃபோன் ரியல்மியோட 9 Pro+5G. இந்த ஃபோனோட 6GB 120GB பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 25,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செஞ்சு இதில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் சிட்டி 920+ கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் உண்டு. பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு 4500mAh கூட பேட்டரி கெப்பாசி கொடுத்துருக்காங்க. அது சார்ஜ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 60W சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 44 மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடில் நம்மளுக்கு 50MP கொண்ட ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா 16MP கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஹைலைட்டே பார்த்திங்க அப்படின்னா இதோட கேமரா தான். ஸோ இதில் நம்மளுக்கு சோனியோட IMX766 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனை பெஸ்ட் அட் த செக்மெண்ட்டில் வைக்கிறேன். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா சாம்சங்கோட M52 5G. இந்த ஃபோனோட 8GB 120GB பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 22,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் இருந்துச்சு இதில் நமக்கு ஸ்னாப்ட்ராகனோட 770G கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 5000mAh கூட ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அடுத்த பார்த்திங்க அப்படின்னா இதில் நமக்கு 11 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்பெக்ஸ் தான் சொல்லணும். பட் ஒரே ஒரு குறை பார்த்திங்க அப்படின்னா இந்த இதோட சார்ஜர் தான். ஸோ இதில் நம்மளுக்கு 25W ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஃபோனையும் பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் அந்த செக்மெண்ட்டில் வைக்கிறேன். ஓகே நம்ம 25,000க்குள்ள இருக்கிற பெஸ்ட் மோட்ஸ் பற்றி பார்த்தாச்சு. இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் பண்ண போகிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்களுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். எந்த மொபைல் சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.